Hi friends and families, welcome to Modern Craft Tamil Channel. If you are not subscribed to our channel, subscribe to our channel. Press the bell icon to the next video notification. Now, let's go to the video. What are we going to do? We have foil paper and cardboard. We have a small craft idea. We have a cardboard piece. This is a box shape. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து black color color paper எடுத்துருக்கேன் உங்ககிட்ட black color color paper இல்லைனா நீங்க வந்து பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம் black colorல அடிச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஏன் black color அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து color paper ஒட்டிக்கிறேன் நீங்க வந்து வேற எந்த color விட black color தான் ரொம்பவே அட்ராக்டா இருக்கும் இந்த silver color இருக்கும் இந்த black color க்கும் பார்த்தீங்கன்னா சமையா மேட்ச் ஆகும் அதனால வந்து நான் black color எடுத்துருக்கேன் இப்போ வந்து அந்த cardboardல gum apply பண்ணிட்டு இத ஒட்டிரலாம் இங்க வந்து கொஞ்சம் பட்டாஸ் வெடிச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் சவுண்ட் இருக்கும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த கார்ட்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டி ரவுண்டா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நீங்க வந்து இது கரெக்ட்டா மெஷர் பண்ணி தான் போடணும் அப்படின அவசியம் இல்லை நான் வந்து சும்மா எந்த இதுமே ஏதாச்சும் மூடி இருந்தா கூட நீங்க மூடியில கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்னது பெருசு அப்படி சொல்லிட்டு டிஃபரண்ட் சைஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அதனால வந்து நான் கையிலே நான் வந்து குறிப்பிட்டு அப்படியே போட்டுக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து குட்டி குட்டி சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி வரையணும் இப்போ நான் வரைகிற பாருங்கள் அதே மாதிரி வரையுங்க நம்மளுக்கு வந்து இலை வேண்டாம் இலையை தவிர வந்து மற்ற இலை இந்த கீழ் பார்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மரத்தில் அதெல்லாமே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ நான் பண்ணுற பாருங்கள் அதே மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்குது அந்த மரத்தில் சைட்லெலாம் அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிறேன் அதை கட் பண்ணதை வந்து தூக்கி வீச வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் வந்து கவர் பண்ணுவோம் அதுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம் இதேமாரி என்ன வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து நம்ம கிழிச்சு கிழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க நம்ம கடைசியாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து மடித்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மை அப்ளை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து எங்கெல்லாம் மடக்கி விட்ருக்கேனோ அதில் எடுத்து லைட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லத்துக்கும் கம் அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஃபாயில் ஷீட் வந்து கவர் பண்ணிட்டேன் அடுத்து வந்து அந்த சர்க்கிளையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதேமாதிரி வந்து நம்ம ஃபுல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபாயில் ஷீட் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாயில் ஷீட்டை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாக் கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம் இப்போ வந்து நான் வந்து பின்னாடி கம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கிறேன் இப்போ முதல்ல வந்து அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்தை வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சென்டரில் வந்து ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி குட்டி டாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு மேலே இலை இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டாஸ்லாம் வச்சுட்டுருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் டாடா சீ யூ பை பை